வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம கவுனி அரிசி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கவுனி அரிசிக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். கவுனி அரிசி வந்து 3 டம்ளர் 1/2 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். 350 கிராம் சர்க்கரை, 1 சிட்டிகை உப்பு, 2 ஸ்பூன் நெய், திருவிய தேங்காய் 1/2 முடி. இப்போ பாருங்கள், இது செட்டிநாட்டோட ஸ்பெஷலு. அவங்க ஃபங்க்ஷன்லலாம் வந்து இது இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம இந்த அரிசியை வந்து நம்ம இந்த குக்கரில் கொட்டி நல்லா கழுவிட்டு 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் கணக்கு, இப்போது 1/2 கிலோ அரிசி போட்டிருக்கேன், 3 டம்ளர் அளந்தால் 3 டம்ளர் வந்துச்சு. இப்போ 1:25 அளவு தண்ணி வைக்கணும் இதுக்கு. இதை நல்லா கழுவிட்டு 2 ஹவர் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியோடவே எடுத்து வச்சு நல்லா கழுவிட்டு தண்ணி அளந்து அப்படியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அந்த தண்ணியோடு எடுத்து குக்கரில் வச்சு நம்ம சமைக்கலாம். இப்போ இதை கழுவி ஊற வைக்கலாம். பாருங்கள், அரிசியை நல்லா கழுவிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றிடலாம் நம்ம. பாருங்கள், 7.5 டம்ளர் ஊற்றிருக்கேன், 1:25 கணக்கில் ஊற்றிருக்கேன். இது அப்படியே ஊறட்டும். 2 ஹவர் ஊறினவுடனே நம்ம எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ கவுனி அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த இத்தினோண்டு 1 சிட்டிகை உப்பை வந்து நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு மூடி நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். ப்ரெஷர் வந்தவுடனே 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ப்ரெஷர் வந்துச்சு, நம்ம வெயிட் போட்டுடலாம். இப்போ 1 சவுண்ட் வந்தோடனே நம்ம சிம்மில் வச்சு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் விசில் வந்தோடனே சிம்மில் வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் அடங்கினவுடனே நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த கவுனி அரிசி வந்து நல்லா வெந்து இதுவாயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம நெய் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம சர்க்கரையை போட்டு கலரிடலாம். இப்போ நம்ம தேங்காய் திருவலியும் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், கவுனி அரிசி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.